ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்ட். இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ராமநவமி. எங்களால் வந்து வீட்டில் பண்ணுறதை விட கோயிலில் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, நாங்கள் அங்கே போகலான்னு இருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா இந்தியாவில் ராமநவமி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். நான் வந்து கோயிலில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு ராமநவமி, நம்ம இன்னைக்கு ராமருக்கு விசேஷமாக சமையல் பண்ணி அவருக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம், படையல் போட்டு பண்ண போகிறோம். நம்ம என்னென்ன சமைக்கலான்றத காமிக்கிறோம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம சாதத்துக்காக வச்சுருக்கோம், சாதம் வடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், சாம்பார் வைக்கிறதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து பருப்பு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பருப்புக்கு உண்டான தண்ணி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சிட்டிக்காய், மஞ்சள் தூள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் போல் கட்டி பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ இந்த பருப்பு நல்லா கொதி வரட்டும், நம்ம வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வருது. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி. இப்போ அந்த அரிசியை இதுக்குள்ளே போட போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பருப்பு வெந்து வருது. இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருக்கு. ரைஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், சாதம் பாருங்கள், நல்லா வெந்து வருது பாருங்கள். சாதம் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எடுத்து சாம்பார் வைக்கிறத காட்டலாம். சாதம் பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். பருப்பு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றத காமிக்கலாம் இருங்க. இப்போ பாருங்கள், சாதம் வெந்து போச்சு, சாதம் வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. பாருங்கள், சாதம் எடுத்து இதில் வடிச்சு விட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம். அதுக்கு உண்டான தண்ணி விட்டுட்டோம் பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். வெந்தப்புறம் இதை பாருங்கள், பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். வெந்த உடனே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து போச்சு. நம்ம இந்த பருப்பை இறக்கி தனியாக வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம பாயசம் பண்ண போகிறோம். பாயசத்துக்கு இங்கே பாருங்கள், கடாயை வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து பாயசத்துக்கு நம்ம நெய் விட போகிறோம். பாயசத்துக்கு நெய் விடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சவந்து வர நேரத்தில் நம்ம திராட்சையும் போட்டுருவோம்.
இங்கே பாருங்கள் இன்னும் செவந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் செவந்து வந்தவுடனே அந்த அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் முந்திரி வந்து நல்லா செவந்துருச்சு. கீழே கீழே நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டு வறுத்து போகிறோங்க. ஒரு பக்கம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துன்றது, அது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இந்த ஜவ்வரிசியை நல்லா வந்து வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி சூடாயிடுச்சு, நம்ம அதை இறக்கிடலாம். இங்கே பாருங்கள் நம்ம இப்போ வந்து இதை இறக்கிடுவோம். இறக்கிட்டு இங்கே பாருங்கள் பாயசத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு பானை வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் வேணுன்ற அளவு நம்ம தண்ணி விட்டுக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நான் பாயசம் வைப்பேன். பாருங்கள் பருப்பு வேக போட்டோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் பருப்பு இப்போ நம்ம இப்படி வந்து கடைஞ்சி நல்லா இப்படி கடைஞ்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா பருப்பு குழஞ்சி வெந்து போச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணிட்டு நான் வந்து புளியை வந்து ஒரு சின்ன அளவு புளி எடுத்து அப்படி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம மாங்காய் போட போகிறோம், அதனால் வந்து புளி நான் வந்து குறைச்சி தான் போட போகிறேன். பாருங்க புளி இப்படி வந்து கையில் நம்ம இறுத்து இதை ஊற்றிக்கிறாங்க. புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுருங்க. இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து பருப்பு கடைஞ்சி வச்சேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் கடைஞ்சி வச்ச பருப்பு இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் இதிலேயே போட்டுப்பேன். எப்பவுமே மிளகாத்தூள் போட்டு வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து உப்பும் இப்பயே போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் இதிலே போட்டுருவேன் உப்பு, ஏன்னா காய் கேட்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதில். இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டு கலந்து நம்ம வச்சுட்டு நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ காட்டுறோம் பாருங்கள். சாம்பார் எப்படி பண்ணலான்னு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த இது சாம்பார் கரைச்சோம் இல்லைங்களா, அந்த புளியிலேயே மீதி எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி கரைச்சிட்டு இப்படி கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு கொஞ்சமாக தக்காளி நம்ம அப்படி போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போல் கருவேப்பிலை இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நான் வந்து பூண்டு தட்டி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அந்த பூண்டில் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா இப்படி வந்து நல்லா கரைச்சி இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி கரைச்சி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ நான் உப்பு போடல. இப்போ பாருங்கள் உள்ள அளவு நம்ம வேண்டிய அளவு நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம இங்கே பாருங்கள் இதை ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கலாங்க. பாருங்கள் பாயசத்துக்கு தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தவுடனே இந்த ஜவ்வரிசி எடுத்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ங்களா, அந்த ஜவ்வரிசி எடுத்து நம்ம போட்டுடணும். இப்படி போட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே நம்ம பாயசம் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து
அதை இறக்கிட்டு உருளைக்கிழங்கு இறக்கிட்டு நம்ம வந்து ரசம் தாளிப்போம், சாம்பார் தாளிப்போம். இதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இது வடைக்கு இந்த உளுந்து. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரசம் தாளிக்க போகிறோம். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பாயாசம் பாருங்கள் வெந்துட்டுருக்கு, பாயாசம் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து ரசம் எப்படி தாளிக்கிறது, ரசம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்ச உடனே இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே ஆமாம் ஒரே ஒரு சிட்டிகை கடுகு போட்டு இங்கே பாருங்கள், ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம இந்த ரசம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரசத்தை வந்து நம்ம போட்டுடணும். இது கொதி வரட்டும். அதுக்குள்ள இங்கே பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகுது. இங்கே பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகுது. இங்கே பாருங்கள், ரசம் வந்து நல்லா பொங்கி மர வருது. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம எடுத்து ஊற்றிட்டோம். நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கழுவி க்ளீன் பண்ண கடாயை அதில் வச்சிட்டேன். அடுத்து நம்ம வந்து இப்போ சாம்பார் ரெடி பண்ணலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம வந்து சாம்பாருக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். சாம்பாருக்கு எண்ணெய் விட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, கொஞ்சம் போல் வெந்தயம் பாருங்கள், வெந்தயம் போட்டாச்சு, வெந்தயம் சிவக்கட்டும். வெந்தயம் சிவந்தாச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த பக்கம் நம்ம பாயாசம் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும், வேகட்டும். வெந்துருக்கிறதுக்குள்ளவே தக்காளி போட்டுருவோம். ஏன்னா நம்ம மாங்காய் போட போகிறோம், அதனால் நம்ம தக்காளி வந்து கம்மியாகவே போடலாம். இது கூடவே நம்ம வந்து அரிஞ்சி வச்சுருக்கோங்களா இந்த கத்திரிக்காய், இதையும் கூட சேர்ந்து போட்டோம் போது இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுங்க. வெந்துட்டு உங்களுக்கு அப்புறமா நான் கட்டுற பாருங்க, வெந்து முடிஞ்சிடுச்சு. வெந்த உடனே நான் அப்புறமா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாயாசம் ரெடி ஆன உடனே இங்கே பாருங்கள், ரெண்டு கப்பு சர்க்கரை, சர்க்கரை போட்டு இது நல்லா இது ஆகும். இப்போ இந்த பாயசத்தில் ஒரே ஒரு சிட்டிக்கை நம்ம வந்து சால்ட்டு கலந்துருவோம். பாருங்கள், நல்ல பாயசம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இது வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாம்பாரில் வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே போட்டுருமாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே போட்டுருங்க. நம்ம இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் விட்டுட்டேன். இது எண்ணெய் நல்லா காயட்டும்.
இங்கே பாருங்கள் நம்ம சாம்பார். இப்போது இதில் கொச்சின்ருந்து சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா நான் வந்து எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம், உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். ஒரு நாலு உளுந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உளுத்தம்பருப்பு போட்டால் தான் நல்லா நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா செவந்து வந்தப்போ நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை தள்ளணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கிட்டு வருங்க. இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே சாம்பார் கொதி வருது. இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன் நிறமாக நல்லா செவந்து போச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம். அந்த உப்பு போட்டால் தான் வந்து சீக்கிரம் வேகும். தக்காளி நல்லா வெந்துடும், அதுக்காக தான் நம்ம அந்த உப்பு வந்து அதில் கலக்கிறது. இங்கே பாருங்கள் சாம்பார் ரெடியாக இருக்குது. மாங்காய் போட்டு சாம்பார் அப்புறம் இறக்கிடணும். நம்ம இதுக்கு வந்து தக்காளி போட்டுருவோம். இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாயு தொல்லை வரும், அதனால் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது இந்த மாதிரி பூண்டு வந்து நிறைய கலந்துக்கோங்க. நிறைய சேர்த்து நீங்கள் பூண்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபுள்லாம் இருக்காது, உடம்புக்கும் நல்லது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். சாம்பார் கொதி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சாம்பார் கொதி வந்த சமயத்தில் நம்ம இப்போ வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாங்காய் வந்து இதில் போட்டுடலாம். மாங்காய் அப்படி போட்டுடலாம். மாங்காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது. இந்த மாதிரி கொதி இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ இந்த சாம்பார் கொதி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் நம்ம பாயசம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பாயசத்துக்கு நம்ம ஆல்ரெடி சர்க்கரை போட்டுட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு சிட்டிகை ஏலக்காய் போட்டுட்டு பால் நல்லா சுண்ட காசி வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம இப்படி கலந்துருவோம்.
பாருங்க, இதை நல்லா அப்படி கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுருந்துறீங்களா, அந்த முந்திரி திராட்சையும் இதில் வந்து போட்டுருவோம். நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து ஒரு பக்கம் வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் உளுந்து அரைச்சி ஊற வச்சுருந்தீங்களா, இதை போய் நான் ரெண்டு வித வடைக்கு வந்து நான் இதை வந்து அரைச்சி எடுத்து வந்துடுறேன். நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அந்த சாம்பார் இறக்கி வச்சிட போகிறோம். இது நம்ம வடை சுட்டுருவோம். வடைக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ நான் அதை வந்து ரெண்டு விதமாக வடை மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் போல் உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, வெங்காயம் பாருங்க, இதெல்லாம் ஒன்றா நல்லா போட்டுட்டு நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு நான் வடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சிட்டப்புறம் நம்ம இந்த மாதிரி, இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சிட்டப்புறம் நம்ம இந்த மாதிரி, இங்கே பாருங்கள், வடை நல்லா செவந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், வடை நல்லா செவந்து வருது. இப்போ நம்ம அதை வந்து திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், எப்படி இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் போல் பாருங்கள் சால்ட்டு போட்டுக்குவோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இங்கே பாருங்கள், மிளகுத்தூள் போட்டுக்குவோம். நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக இப்படியே வந்து இங்கே பாருங்கள், நம்ம இப்படி தட்டிகிட்டே வரணும். இதே மாதிரி ஒரு கவர் எடுத்து நம்ம நல்லா எவ்வளோ அளவுக்கு நம்மளால் நைஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து நைஸாக தட்டிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தீ வச்சு நம்ம வந்து இந்த மிளகு வடையை போட்டிருக்கோம். எங்கள் வீட்டு ராமநவமி பாருங்கள், ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸோ நான் இந்த சாரி தான் இன்னைக்கு கட்டியிருக்கேன். இந்த சாரி பார்த்தீங்கன்னா 7500 சம்திங்க்கு எடுத்தது.
இந்தியால தான் எடுத்தது. இதுவும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா வந்து லைட்டா தான் ஒர்க் வச்சு பண்ணிருக்கோம். இந்த பிளவுஸ் வந்து 3000 சம்திங்க்கு நான் ஸ்டிச் பண்ணேன். இன்னைக்கு நான் கோயில் போறதுனால சாரி கட்டேன். ஸோ சாரிக்கு நார்மலா கோல்டு தான் போடுவேன், பட் ஆனா இந்த கம்பல் ரொம்ப நல்லா செட் ஆச்சு. ஸோ இந்த கம்பலை பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஒன்லி 250 to 300 இருக்கும். இங்க பாருங்க, நிறைய லேயர்ஸ், ஆல்மோஸ்ட் 4 லேயர்ஸ் இருக்கு. லைட் வெயிட் தான். ஸோ வந்து சாரிக்கும் ரொம்ப அழகா இருக்கு, நார்மலா சுடிதாருக்கும் அழகா இருக்கு. நீங்க எங்கேயாவது இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.